குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல்னா டிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம சிலபஸை டீக்ளட்டர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், 18 மார்க். ஸோ நமக்கு 10 இதுல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனா இருக்க ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ்ல 18 மார்க். 18 மார்க்னா அப்படின்னா என்னன்னா 10 1 மார்க்கு 4 2 மார்க். ஸோ என்னென்ன மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ நீங்க பாக்குறீங்க, இப்போ யூ ஆர் அப்சர்விங் மை ஸ்கிரீன். ஸோ இந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம என்ன இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு முக்கியமானது. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்றதான் நாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த லீனியர் அல்ஜிப்ரால நமக்கு எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 3 கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 3 கேள்வியும் பாத்தீங்கன்னா, இதுல ஐகன் வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஐகன் வேல்யூ வந்து ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்வேஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து ரொம்ப க்வெஸ்சன் ப்ரோன் ஜோன். எப்பவுமே ஒரு சிலபஸ்ல க்வெஸ்சன் ப்ரோன் ஜோனை வந்து கண்டுபிடிக்கிற திறமை இருக்கணும். அதாவது உட்காந்து மாங்கு மாங்குன்னு படிச்சு போஸ்டிங் வாங்குறது ஒரு விதம், ஆனா புத்தித்தனமா வந்து ஏன் இதானே கேட்க போறீங்க வாங்கடா இப்போ ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயிற்சி எடுக்கும். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனுக்கும் ஐகன் வேல்யூக்கும் ஐகன் வெக்டாருக்கும் நம்ம பார்க்கும்போது பாசிபிலிட்டி வந்து ஒரு 2 கொஷின்ஸ்க்கு வந்து இருக்கு. இது இல்லாம மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான இதுவா பார்க்கலாம், சரிங்களா? அப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து ஒரு அருமையான விஷயம், கால்குலஸ். கால்குலஸ்ல வந்து லிமிட்டு, யாருக்குதான் லிமிட் பிடிக்காது? அது பச்சை குழந்தையிலேருந்து அது பிளஸ் டூல இருந்து வர ஒரு சிலபஸ், லிமிட் வந்து ரொம்ப இது. அப்புறம் லிமிட்டுக்கு அப்புறம் வந்து மீன் வேல்யூ தியரம், யாராச்சும் கொஞ்சம் யோசிச்சாங்க ரூல்ஸ் மீன் வேல்யூ தியரம் அந்த மாதிரி, லாக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம் அப்படின்றது மீன் வேல்யூ தியரம் வந்து யோசிப்பாங்க. அப்புறம் டெஃபினட் இன்டெக்ரல், இன்டிஃபினைட் இன்டெக்ரல், இம்ப்ராப்பர் இன்டெக்ரல், ஸோ அதுவும் வந்து ஒரு க்வெஸ்சன் ப்ரோன் ஜோன் தான். ஏன்னா வந்து இது ஐஐடி ஜேஇ அந்த சிலபஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாமே வந்து அதுல வந்து இது பண்ணலாம். அப்புறம் பார்ஷியல் டிரைவேட்டிவ் எப்படி பண்றது, டோட்டல் டிரைவேட்டிவ் எப்படி பண்றது, இதுல பாருங்க ஒரு சிறப்பான விஷயம், மேக்சிமா அண்ட் மினிமா, மினிமா அண்ட் மேக்சிமா அப்படின்போது அது வா வாண்டடா வழியை வாண்டடா செட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்சிமம் மினிமா சேடில் பாயிண்ட் அப்படின்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஏரியா, இதுல லிமிட் வந்து ரொம்ப முக்கியமானது, அதுக்கப்புறம் மேக்சிமம் மினிமம் முக்கியமானது. இது வந்து நம்ம டீக்ளட்டரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா, கிரேடியன்ட் அப்படின்றது ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கிரேட் பை, அதாவது எப்படின்னா ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனா வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷனா மாத்துறது தான் கிரேட் பையோட வேலை. டைவ் பாத்தீங்கன்னா டெல்டாட் எஃபெக்டர், ஒரு வெக்டாரை ஸ்கேலாரா மாத்துறதுக்கு டைவ் பண்ணுவோம். அப்புறம் கர்ல், அது ரொட்டேஷனலா இல்லையான்றத இது பண்ணுவோம். இப்போ அதே போல டைவ் வெக்டர் சொல்லினாடலா நான் சொல்லினாடலா கண்டுபிடிக்கும், அது ஒரு அற்புதமான ரகசியம். அதுக்கப்புறம் வெக்டார் ஐடென்டிட்டிஸ், ஸோ சில சில குட்டி குட்டி ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டெரிவேட்டிவ் வந்து ஒரு வெக்டார் கால்குலஸ்ல ஒரு ஆரம்ப கட்ட நிலையில டைவர்ஷன் டெரிவேட்டிவ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வெக்டார் கால்குலஸ்ல டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா, லைன் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் தியரம், கேன் தியரம், அது வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றத பிக்சர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 2 சாப்டர்ல இருந்து 4 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இந்த காச்சி ஈக்குவேஷன், ஆயிலர் ஈக்குவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ன்றது முக்கியமான விஷயம். நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் கேட்கலாம், நான் லீனியர் ஈக்குவேஷனும் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹையர் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொம்ப பெருசா பெரிய ரகசியம்லாம் கிடையாது, ராணுவ ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா, சிம்பிள் ப்ராப்ளம். நீங்க இந்த மேக்ஸுக்கு வந்து ரொம்ப கவா கவா கவான்னு ரொம்ப அதிகமாலாம் ப்ரிப்பேர் பண்றது, ரொம்ப சிம்பிளா எலிமெண்ட்ரி ப்ரிப்பரேஷனே போதும். ஒரு எலிமெண்ட்ரி இன்ஜினியரிங் ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். அப்புறம் சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், அப்புறம் லாப்லாஸ் ஈக்குவேஷன், அதெல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஒரு 2 கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா 2, கால்குலஸ் 2, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல 2. அடுத்தது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ரொம்ப க்வெஸ்சன் ப்ரோன் ஜோன் அப்படின்னு பண்ணீங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
அப்புறம் மீன் மீடியன் மோடு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ரொம்ப தெளிவா பாத்துக்கணும். அப்புறம் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தியரம் ரேண்டம் வேரியபிள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் நியூமரிக்கல் மெத்தட்ல விதவிதமான மெத்தட் வகை வகையான மெத்தட் எங்கெல்லாம் வகை வகையா இருக்கோ அங்கெல்லாம் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எங்க இப்ப நியூமரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நியூமரிக்கல் சொல்யூஷன் ஆஃப் நான் லீனியர் ஈக்குவேஷன் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்னு லீனியர் ஈக்குவேஷன் ஒன்று நான் லீனியர் ஈக்குவேஷன் ரெண்டுத்துலயும் வந்து இது பண்ணும். அப்புறம் இன்டகிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெப்சைடல் ரூல் சிம்சன் ரூல் சிம்சன்ல வந்து 1/3 ரூல் 3/8 ரூல் அப்படின்னு இருக்கு. அப்புறம் சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் ஆஃப் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மல்டி ஸ்டெப் மெத்தட் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ மஸ்ட் பி ரிமெம்பர் ஃபார் த மேத்தமெட்டிக்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸை டிஆர்பி எக்ஸாமுக்காக டீக்ளட்டரிங் பண்ணா இந்த ஏரியாலாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு கேள்வி வரலாம். ஸோ ஆறு ஏரியா இருக்கு, 6 × 2 = 12, ஆனால் ஆக மொத்தம் 14. ஸோ ஏதோ ஒரு ரெண்டு போனஸ் ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் போனஸ் போனஸ்னா லீனியர் அல்ஜிப்ரா முதல்ல இருக்கனால அதில் ஒரு போனஸ் வந்துடும். அப்புறம் வந்து கால்குலஸ் முன்னாடி இருக்கனால அதில் ஒரு போனஸ் வந்துடும். ஸோ ஏன்னா கால்குலஸ் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இன்டெகிரல் கால்குலஸ் வெக்டர் கால்குலஸ் கால்குலஸ் மூன்று வகைப்படும் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் இது வரும். டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் சால்வ் பண்ணுறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதுலேயும் நீங்கள் கேள்வி எதிர்பார்க்கலாம். இதுதான் சாம்பியன்ஸ். ஸோ உங்கள் டிஆர்பி ப்ரிப்ரேஷன் ஜேர்னியை வந்து நல்லா சூப்பராக கொண்டு போங்க. ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக நம்புங்க. முதல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பெண்ட்ஸ் எல்லாருமே என்னென்னா முழுமையாக நம்புங்க. முழுமையாக எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு நம்புங்க. ரெண்டாவது வந்து விரும்புங்க. இது எனக்கு இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ண போகிற விரும்புங்க. எதை விரும்புறீங்களோ அது உங்கள் மெமரியில் ரீட்டைன் ஆகும், லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க்யூ.